இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயும் போல நாளைய ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் இந்த நேரத்தில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாளைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி தேதி கிழமையெல்லாம் வந்து சொல்லிடுறேன். தேதி கிழமை உங்களுக்கு தெரியும், நாளைக்கு இருந்தாலும் சொல்லிடுறேன். நாளை தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பருடைய 4ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் சுபக்கிரத ஆண்டு 5வது மாதமான ஆவணியுடைய 19வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களால் சில விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது. ஸோ என்ன நடக்காமல் இருக்காதோ அந்த விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். ஸோ நாளை நாள் நல்லதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கெட்டதாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சு அந்த கெட்டதை நடக்காமல் இருக்கிறதுக்கு நாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அந்த வகையில் நாளைய ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை இந்த நேரத்தில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நாளைய ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவமி அஷ்டமி இதை ரெண்டும் கலந்து வரக்கூடிய நாள். ஸோ நாளை நாள் உங்களுக்கு முழுக்க முழுக்க எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளை நாள் அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே விளக்கமாக உங்ககிட்ட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளைய ராசி பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. சரி வாங்க, தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் என்று இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக டீட்டெயிலாக வந்து உங்களுக்கான ராசி பலனை நாம் பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நாளை நாள் கிரகங்கள் சாதகமற்று இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தனுசு ராசிக்காரங்க இளம் வயதில் இருக்கிறவங்க நாளை நாள் வெளியே போக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளை நாள் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்குங்க. மெயினாக நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் நண்பர்கள் வழியில் கண்டிப்பாக பயணம் மேற்கொண்டீங்கன்னா அலைச்சல் மட்டுமே ஏற்படும், கண்டிப்பாக சந்தோஷம் ஏற்படாது. அதனால் நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க வெளியே போகிற பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பிளானை கேன்சல் பண்ணிடுங்க, அடுத்த வாரம் வந்து ஒத்தி வச்சுக்கோங்க. அதே போல் தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் வியாபார பணிகளில் ஈடுபடுற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக நாளை நாள் வியாபார பணிகளில் ஈடுபடும் போது பொறுமையோடு செயல்படுங்க. எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் வியாபார சம்மந்தப்பட்டு எடுக்காதீங்க. ஸோ வியாபார சம்மந்தமாக எந்த ஒரு முடிவையும் நாளை நாள் எடுக்க வேணாம். ஸோ தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் ஒரு விதமான கலக்கமான நாளாக உங்களுக்கு இருக்கும். காரணம் என்னென்னா கிரகங்கள் அந்த மாதிரி உங்களை சூழ்ந்திருக்கு. கிரகங்கள் அந்த மாதிரி சூழ்ந்ததுனால நாளை நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அவசர முடிவாக மட்டுமே இருக்கும். அதனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் வியாபார பணிகளில் நாளை நாள் முடிவுகள் எடுக்க வேணாம். பொறுமையோடு செயல்படுவது நாளை நாள் பொதுவாகவே உங்களுக்கு நல்லது. அதே போல் சுயத்தொழில் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கக்கூடிய சிந்தனையினால் பிரச்சனை கிடையாது, அதுவே ஒரு நோயாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சுயத்தொழில் நிமித்தமான சிந்தனைகளை நாளை நாள் குறைத்து கொள்ளுங்க. ஸோ எந்த அளவுக்கு குறைத்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மெயினாக நாளை நாள் உங்கள் தந்தையுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஸோ அவங்க ஏதாவது சின்னதாக அவங்களுக்குள்ளே ஏதாவது மாற்றம் ஏற்பட்டாலும் உடனே மருத்துவர் அணுகி உடனே சரி செய்துக்குங்க, இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து பாதிப்பு கிடையாது, ஆனால் உங்கள் தந்தைக்கு உங்களால் பாதிப்பு ஏற்படும். அதனால் தந்தையுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நாளை நாள் கவனமாக இருங்க. அதே போல் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாளை ஒரு நாள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக்கோங்க. ஸோ நாளை நாள் கண்டிப்பாக வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் போகும்போது கண்டிப்பாக கூட இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா கூட அதை கண்டுக்காமல் இருங்க. மெயினாக உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கண்டுக்காமல் இருங்க. ஸோ தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக்குங்க. எதாக இருந்தாலும் மறுநாள் திங்கட்கிழமை பேசிக்கலாம், ஆனால் நாளை நாள் பேசுவது உங்களுக்கு தான் அவமானம். ஸோ மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஊக்க வேண்டிய ஒரு நாள், அதாவது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை நாள். ஸோ நாளை இந்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனால பயப்பட வேணாம். பொறுமையோடு உங்கள் ஒரு நாள் நாளை நாள் வீட்டில் கழிங்க, அமைதியோடு வீட்டில் இருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு பொறுமையோடு நாளை நாள் வீட்டில் இருங்க. ஸோ முடிஞ்சளவு கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருங்க.
விவாதங்களை வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நாளை நாள் தவிர்த்துக்குங்க. இதெல்லாம் நாளை நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ நாளை நாள் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். ஸோ நாளைய இந்த ஞாயிறு உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று ராசி பலனில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாளைய ராசி பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நாளை ஒரு நாள் நடந்துக்குங்க. ஸோ தனுசு ராசி தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய ஏனைய 11 ராசிக்கு நாளை நாள் கிரகங்களோட அடிப்படையில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ ஜோதிடர்கள் கணித்த அந்த ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ஏனைய 11 ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தனுசு ராசி தொடர்ந்து மற்ற ராசிக்காரங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு நீங்களும் வந்து நாளை ஒரு நாள் கவனமாக இருக்கணும்னா கவனமாக இருங்க. சரி வாங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு மேசராசிலிருந்து பார்க்கலாம். உடன் பிறந்தவர்களுடன் நாளை ஒரு நாள் அனுசரித்து நடந்து கொள்ளும். கடன் தொடர்பான செயல்பாடுகளில் நிதானத்தை நாளை நாள் கடைபிடிக்கணும். திட்டமிட்ட சில பணிகள் நிறைவேறுவதில் அலைச்சல் உண்டாகும். அதே சமயம் மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, நிதான வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாள். முடிந்த அளவு கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்ததாக ரிஷபராசி, பிள்ளைகளுடைய வழியில் சுப செய்தி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் கூட நாளை நாள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் மேம்படும். வெளிவட்டாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான். ஸோ பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததாக மிதுன ராசி, சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் அனுகூலமான பலன் கிடைக்கும். அதே சமயம் உறவுகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும். உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும். குடும்பத்தில் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே போல் நாளை நாள் மனதில் புதுவிதமான சிந்தனை உண்டாகும், அதை குறிச்சிக்கோங்க. மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெற்றி நிறைந்த ஞாயிற்றுக்கிழமை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக கடகராசி, எந்த ஒரு காரியத்திலையும் ஆர்வத்தோடு செயல்படணும். ஆடம்பர செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்குங்க. மனதிற்கு பிடித்த புதிய பொருட்கள் நாளை நாள் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க, அது உங்கள் ஆடம்பரமாக இருந்தால் குறைச்சிக்கோங்க. உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. பயணங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும், இருந்தாலும் ஆதாயம் ஏற்படும். மொத்தத்தில் உற்சாகமான ஒரு நாள் தான். அடுத்ததாக சிம்மராசி, வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவம் உண்டாகும். குடும்பத்துடன் வெளியூர் பயணங்கள் சென்று வரலாம். பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் தடுமாற்றம் உண்டாகும். மூத்த உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான தனவரவு கிடைக்கும். மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அனுகூலமான நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக கன்னிராசி, அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். சொத்துக்களை வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான முயற்சியில் ஆதாயம் உண்டாகும். பத்திர சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு லாபகரமான வாய்ப்பு அமையும். வியாபார நிமித்தமான முயற்சி எது மேற்கொண்டாலும் கைகூடும். போட்டித் தேர்வுகளில் சிந்தித்து செயல்படணும். மொத்தத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை செல்வாக்கு மேம்படக்கூடிய நாள். அடுத்ததாக துளாராசி, எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவி கிடைக்க பெறுவீங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் லாபகரமான வாய்ப்பு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் அறிந்து அதற்கேற்ப செயல்படுங்க. ஸோ மொத்தத்தில் நாளை நாள் பெருசாக பாதிப்பில் அமைதியான ஒரு நாள் தான். அடுத்ததாக விருச்சிகராசி, எதிர்காலம் தொடர்பான சிந்தனை மேம்படும். புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும். அதே சமயம் பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனை குறையும். இருந்தாலும் நாளை ஒரு நாள் கவனமாக எந்த ஒரு முயற்சியும் செய்யணும். அப்படி செய்தால் தான் பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ பார்த்துக்குங்க. அடுத்ததாக மகர ராசி, உத்தியோக பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும். தடைப்பட்ட பணிகளை நாளை நாள் செய்து முடிக்க முடியும். எதிர்பாராத சில தனவரவின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். வர்த்தக தொடர்பான பணிகளில் நாளை நாள் ஈடுபடும் போது முன்னேற்றமான சூழல் அமையும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு மேம்படும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக கும்பராசி, வியாபார நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. சில தந்திரமான சூட்சுமங்களை அறிந்து கொள்வது நல்லது. அதே போல் உத்தியோக பணிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். உங்கள் திறமைகள் நாளை நாள் வெளிக்காட்டுறதுக்கான நாள். நாளை நாள் உங்கள் திறமையை வந்து முழுமையாக காமிங்க. அடுத்ததாக மீனராசி, குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசித்து சில முக்கிய முடிவினை நாளை நாள் எடுக்கிறதா இருந்தால்
தாராளமாக எடுக்கலாம். அதிகார பதவியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். வியாபார பணிகளில் நாளை நாள் ஈடுபடும் போது கவனத்தோடு இருக்கணும். உத்தியோக பணிகளில் கூட நாளை நாள் ஈடுபட்டிங்கன்னா முயற்சி கொண்டான பலன் கிடைக்கும். ஸோ முயற்சி பண்ணுங்க. வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும். ஸோ விவேகம் இல்லாமல் செயல்படக்கூடாது. மொத்தத்தில் நாளை நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ தனுசு ராசி தொடர்ந்து மீதற்கக்கூடிய ஏனைய 11 ராசிக்கு நாளை நாள் கிரகங்களோட அடிப்படையில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட ராசி பலனை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை ராசினருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சொன்னதுக்கேற்ப நாளை நாள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துக்குங்க. இந்த ஒரு வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு அவங்களும் கவனமாக இருக்கட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படியான தாள்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து நீங்கள் பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.